இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் ஐஸ்வர்யாவும் கண்ணனும் காரில் வந்து இறங்குறாங்க அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க பிரசாந்த் வந்து பாருங்க உங்கள் தம்பி ரொம்ப நல்லவன் அப்படி பண்ண மாட்டான்னு எப்படியெல்லாம் சொன்னீங்க எப்படி பண்ணிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கண்ணனை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு உடனே கதிர் வந்து பிரசாந்த தள்ளி விட்டுறாரு இதை பார்த்ததுமே மல்லிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது மல்லி வந்து மூர்த்தியை பார்த்து நான் உங்களை கல்யாணத்தைப்ப ஏமாத்திட்டு போனதுனால நீங்க என்னோட பையனை இந்த மாதிரி ஏமாற்றி என்னை பழி வாங்கிட்டீங்க நீங்க இப்படி செய்வீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க இந்த வீட்டில் எதுவுமே வழங்காது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாங்க மல்லி சாபம் கொடுக்கறது மட்டும் இல்லை கஸ்தூரியும் ஐஸ்வர்யாவை பிடிச்சி ரொம்பவே திட்டி நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஐஸ்வர்யாவோட சித்தப்பாவும் நீ வந்து இனிமேல் பாட்டி அந்த மாதிரி எதுக்குமே நீ எங்க வீட்டுக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிடுறாரு மல்லி தனத்தை தான் ரொம்ப திட்டுறாங்க மூர்த்தி மாமாவை நான் ஏமாத்தினதுக்காக நீ என்னை கூப்பிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க தனம் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க கண்ணனோட அம்மாவும் போதுமாடா நீ பண்ணதெல்லாம் நீ இனிமே என்ன அம்மானையே கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கண்ணம் பண்ண இந்த பெரிய தப்பால மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க ஊர் முன்னாடி